அக்கா, ராக்கி பண்டிகை வரப்போது இல்லையா? நீ எனக்கு ராக்கி கட்டினா நான் உனக்கு என்ன பரிசு கொடுக்கறது? ஹா, உனக்கு நான் ராக்கி கட்டணும் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இருக்கணும் இல்லடா. நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதுல ராக்கி பரிசுலாம் ரொம்ப முக்கியமாடா. வயிறு நிறைஞ்சா போதும். ஆமா, ராக்கி கட்டினாதான் உறவு இருக்கு. இல்லனா உறவு ஏதும் இல்லை அப்படின்னு எதுவும் இல்லைல்ல. ஆ, ராக்கி கட்டினாதான் உறவு இருக்கு அப்படின்னு எதுவும் இல்லைக்கா. உண்மையை சொல்லணும்னா எல்லா பண்டிகையையும் கண்டிப்பா கொண்டாடி ஆகணும்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா அதை செஞ்சா ரொம்ப நல்லது. நம்ம பெரியவங்க ஒரு ஒரு பண்டிகைக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு, உகாதி பண்டிகைக்கு வேப்பம்பூ, மாங்காய் இதெல்லாம் அந்த நேரத்துக்கு தான் நல்லா வரும். அதை வருஷத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுறது நல்லதுன்னு அந்த பண்டிகை நாளன்னைக்கு அதை சாப்பிட சொன்னாங்க. இப்படி நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு நல்ல விஷயம் மறைஞ்சிருக்கும்க்கா. அதுக்காகவாவது பண்டிகையை கொண்டாடி ஆகணும். அது மட்டும் இல்லை, பண்டிகை நம்ம சம்பிரதாயம், அதை காப்பாத்துறது நம்மளோட பொறுப்பு. நம்ம சம்பிரதாயத்தை நம்மளே செய்யல அப்படின்னா எப்படிக்கா? ஹா, இதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம அதை கொண்டாடணும்னா நம்ம கையில கொஞ்சமாவது பணம் இருக்கணும்ல. நான் இதை முன்னாடியே சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், கேளு. நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இதெல்லாம் எப்படி கொண்டாடுறது? உனக்கு கட்டுறதுக்கு ராக்கி வேணும், அவ்வளவுதானே? என் கூட வா, ஏதோ ஒண்ணு செஞ்சு நம்மளே ராக்கிய தயார் செஞ்சுக்கலாம். நான் தான் சொல்றேன் இல்லடா, வீட்டுல எதுவும் இல்லைன்னு. பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னா நமக்கு ஏதோ கொஞ்சமாவது பணம் இருந்தே ஆகணும்டா. அக்கா, மறுபடியும் அதையே சொல்லாதக்கா. பணக்காரங்களுக்கு தான் பண்டிகை, ஏழைங்களுக்கு இல்லடா அப்படின்னு சொல்லாத. எதுவா இருந்தாலும் மனசு இருந்தா அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கும். அக்கா, நானும் எப்பத்துல இருந்தோ உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ரூமும் நம்ம வீட்டுல தானக்கா இருக்கு. ஆனா எதுக்கு இந்த ரூம் எப்பவும் பூட்டியே இருக்கு? என்னவோடா, நம்ம அம்மா அப்பா இருக்கும்போதுல இருந்தே இந்த ரூம் அப்படியேதான் இருக்கு. நான் இந்த ரூமை பத்தி எல்லாம் எப்பவும் யோசிச்சதே இல்லடா. குறைஞ்சது இந்த பூட்டோட சாவி எங்க இருக்குன்னு கூட தெரியாது. பூட்டை திறக்கணும் அப்படின்னா அதுக்கு சாவி ஒன்றும் முக்கியம் இல்லைக்கா. திறக்கணுன்ற எண்ணம் இருந்தா அதுவே போதும் அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து அவன் அந்த பூட்டை உடைச்சான். தம்பி, வேணாண்டா. அம்மா அப்பா கூட அதை திறக்கணும்னு பார்த்ததே இல்லை. அப்படின்னா அது திறக்க கூடாதோ என்னவோ. அக்கா அக்கா, பாத்தியா அக்கா, அம்மா அப்பா இந்த கண்ணாடியில இருக்காங்க. பசங்களா, நீங்க இந்த ரூமுக்கு எப்போ வருவீங்கன்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். இதுல இருக்கிற நிறைய பொருட்கள் நிறைய அதிசயங்களை செய்யும். அதை உங்களுக்கு பயன்படுத்துற விதம் தெரிஞ்சா போதும். நீங்க எந்த வேலையும் செய்யாம வாழ்க்கை முழுக்க வாழலாம். அப்பா, நாங்க உங்களை பார்த்துட்டோம், எங்களுக்கு இந்த கண்ணாடி போதும். இங்க இருக்கிற வேற எந்த பொருளும் எங்களுக்கு தேவையே இல்லை. பார்பாலு, இங்க இருக்கிற எந்த பொருளா இருந்தாலும் இந்த ரூமுக்குள்ள அது இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மந்திர சக்தி இருக்கும். வெளியே போயிட்டா அதோட சக்திங்க வேலை செய்யாது. அப்புறம் அது சாதாரண பொருளாவே அது இருந்துரும். சரிங்கம்மா, எங்களுக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணும் போதெல்லாம் நாங்க இந்த ரூமுக்குள்ள வரோம். இப்போதைக்கு இந்த கயிறு மட்டும் போதுமா? இந்த ரூமுக்குள்ள இருக்கிற பொருள்லயே எப்பவுமே எந்த ஒரு மந்திர சக்தியும் காட்டாம இருக்கிறது இந்த கயிறு மட்டும்தான். நிஜமா இதுக்கு மந்திர சக்திங்க இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. மந்திர சக்தியை வச்சு எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லம்மா. இந்த கயிறை வச்சு ராக்கியை தயார் பண்றதுக்காக நாங்க எடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் கலர் பேப்பரையும் இன்னும் சில பொருட்களை சேர்த்து அழகான ராக்கியை தயார் பண்ணா கீர்த்தி. தம்பி, என்னோட ராக்கி ரெடி. இப்போ நீ எனக்கு என்ன பரிசு கொடுக்க போறன்னு பாத்துக்கோ. முதல்ல நீ ராக்கி கட்டுக்கா, அதுக்கப்புறமா நம்ம பரிசை பத்தி யோசிக்கலாம். டேய் தம்பி, என்னடா இது? ராக்கில இருந்து தங்க நாணயங்கள் வருது. இப்போ இந்த தங்க நாணயங்களை நான் தயார் செய்யறதுக்கு எனக்கு உதவி செஞ்சது இந்த மந்திர கயிறு தான். எங்க அம்மா அப்பா உனக்கு எந்த மந்திர சக்தியும் இல்லைன்னு சொன்னாங்க? அவங்க புதுசா வந்திருக்காங்கல்ல, அதான் இன்னும் எதுவும் தெரியல. நிஜமா என்னன்னா, அந்த ரூமுக்குள்ள இருக்கிற சில பொருளுக்கு
அந்த ரூமுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மந்திர சக்தி இருக்கும். இன்னும் சிலதுக்கு அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் அதுக்கு மந்திர சக்தி வரும். நான் அந்த ரெண்டாவது ரகம். ஆ, அதுக்குதான் என் சக்தியை பயன்படுத்த நான் இப்போ வெளியே வந்தேன். அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தங்கங்களை அது கொடுத்துச்சு. அப்படி வந்த தங்கம் மொத்தத்தையும் ஒரு இடத்துல கும்பலா வச்சாங்க பாலுவும் கீர்த்தியும். அப்புறமா அந்த தங்கங்களை வித்து நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டாங்க. அந்த பணத்தை வச்சு வீட்டையும் அவங்க நல்லா கட்டிக்கிட்டாங்க. ராக்கி கட்டினதுக்கு கீர்த்திக்கு பெரிய பரிசு வாங்கிட்டு வந்து கொடுத்தா பாலு. இப்படி பாலுவும் கீர்த்தியும் மந்திர ராக்கியால சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. வந்துட்டியா மகாராணி, வா வா. இன்னைக்கு உனக்கு என் கையில பலமா பூஜை இருக்கு. என்னாச்சுமா, நான் என்ன செஞ்சேன்? ஹா, என்ன செஞ்சியா? நான் உனக்கு காலையிலேயே சொன்னல, வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நீ ஸ்கூலுக்கு போகாதன்னு. நீ காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிட்டா வேலைங்களை யார் பாக்குறது? ஆமா, பொம்பளை புள்ளைக்கு படிப்பு முக்கியமா? என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? பொம்பளை புள்ளனா படிக்க கூடாதா? நான் படிப்பம்மா, நான் ஸ்கூலுக்கு போவேன். ஹா, இந்த மாதிரி பேசுறதுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. வா, வந்து வீட்டை சுத்தம் பண்ணு. இல்லம்மா, நாளிலிருந்து எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் இப்ப படிக்கணும். ஹா, ஸ்கூலுக்கே போகாதன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஹா, நீ இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்ட. அப்படின்னு வீட்ல இருந்த தொடப்பத்தை எடுத்து அவள் அடிக்கிறதுக்காக வந்தா. ஒரு நாள் குமாரி கீர்த்தி சரியா வேலை செய்யலன்னு கத்திய வச்சுக்கிட்டு அவளை துரத்துனா. அதனால பயந்து போய் கீர்த்தி காட்டுக்குள்ள ஓடி போயிட்டா. அண்ணிலிருந்து கீர்த்தி மறுபடியும் அவளோட வீட்டுக்கு வரவே இல்லை. அம்மா, அக்கா எங்கம்மா போனா? அவளை ரொம்ப நாளாவே காணுமே. என்னவோடா, எனக்கு கூட தெரியாது. ஒருவேளை அவளோட மொத அம்மாவோட வீட்டுக்கு போயிருப்பாளோ என்னவோ. ஆ, உங்க கையில சாவறதுக்கு பதிலா அதுவே பரவாயில்லன்னு அவளுக்கு தோணிருக்கு போல. அங்க யாவது அவ கொஞ்சம் நிம்மதியா இருப்பா, அப்படின்னு சொன்னா பாலு. இப்படி அவங்க ரொம்ப நாளாவே கீர்த்தியை கவனிக்காம அப்படியே விட்டுட்டாங்க. சில நாட்கள் கடந்துச்சு. பாலு பெரியவன் ஆகிட்டான். பாலு சின்ன வயசுல இருந்தே அடம் செஞ்சதுனால கடைசியில தாயோட பேச்சு கூட கேட்காம தயாராகிட்டான். தினமும் குடிக்கிறது, அடுத்தவங்க கூட சண்டை போடுறது, இதேதான் தினமும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பாலு நல்லா குடிச்சிட்டு அவ வீட்டுக்கு வர்றத குமாரி பாத்துக்கிட்டு இருந்தா. டே பாலு, ஊர்ல எல்லாரும் உன்னை ஏதேதோ பேசுறப்ப எனக்கு அப்படியே தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீ இப்படி குடிச்சிட்டு சுத்தனா எப்படிரா? உன் வயசு பசங்களாம் இப்போ நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் இப்படி தெரியறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அம்மா, உன் வயசுக்காரங்களாம் செத்து போயிட்டாங்க, நீ கூட செத்து போயிடுமா? தொல்லை ஒழிஞ்சிரும். ஹா, சரி, நீ போனா போ, ஆனா போகும்போது கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போ. ஹா, என் கிட்ட ஏதுடா பணம்? முன்ன பென்ஷன் வந்தப்ப கூட நீ தானே அந்த பணத்தை எடுத்துக்கிட்ட, இன்னமும் என் கிட்ட எப்படிரா இருக்கும் காசு? ஹா, இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பணத்தை கொடுப்பியா இல்லையா? என் கிட்ட ஏதுடா பணம்? என் கிட்ட இல்லடா. டே இல்லடா, நிஜமாவே இல்லடா, அப்படின்னு சொன்னதுமே பாலு தாயின்னு கூட பார்க்காம குமாரிய நல்லா அடிச்சான். நீ எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு நீ என் கையில செத்து போயிடுவ, அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே குமாரி ஓடி போயிட்டா. பாலு கூட அவ பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தான். இப்படி குமாரி ஓடிக்கிட்டே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போனான். பாலு அங்க கூட போய் குமாரிய அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேரு வந்து, ஏய் ஏன்பா, யாருப்பா நீ? அந்த வயசானவளை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? உங்களுக்கு இந்த விஷயம் அவசியமே இல்ல. அவங்க என் அம்மா, அவங்கள அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க தேவையில்லாம வந்து தலையிடாதீங்க, புரியுதா? அதுக்குள்ள ஒரு ஆபீசர் பொண்ணு அவங்க கிட்ட வந்தா. நீங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், உன்னை பார்க்கும்போது ரொம்ப நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போற பொண்ணு மாதிரி இருக்க. உனக்கு இந்த விஷயத்துல சம்மந்தம் இல்ல. நான் தேவையில்லாம உன்னை அடிச்சிட்டா அப்புறம் ஊமானந்தான் போகும். என்ன, நீ என்ன அடிப்பியா? ஒரு கலெக்டரை போய் நீ அடிப்பன்னு சொல்லி மிரட்டுவியா? ஆஃபீசர்ஸ், டியூட்டியில இருந்த ஆஃபீஸரை மிரட்டினதுக்காக இந்த பாலுவை அரெஸ்ட் பண்ணுங்க, அப்படின்னு சொன்னதோ ரெண்டு போலீஸ்காரங்க வந்து பாலுவை அரெஸ்ட் பண்ணி அவனை கூட்டிட்டு போனாங்க. பாப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா நேரத்துக்கு வந்து என்னை காப்பாத்திட்ட. நீ மட்டும் வரலனா நான் அவன் கையாலேயே இன்னைக்கு செத்து போயிருப்பமா. ஆனா அவன் அப்படி ஜெயில இருக்கிறத என்னால பார்க்க முடியாது.
இன்னொரு முறை இப்படி நடக்காத மாதிரி அவனை கொஞ்சம் மிரட்டி அனுப்பிச்சு விட்டுருங்கம்மா. ஏற்கனவே அவன் பசியையும் தூக்கத்தையும் தாங்க மாட்டான். அம்மா, நான் யாருன்னு இன்னும் உங்களுக்கு தெரியலையா? நான் தாம்மா கீர்த்தி. அன்னைக்கு நான் காட்டுக்குள்ளே ஓடி போனப்போ கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமா பயந்து போய் மயங்கி விழுந்துட்டம்மா. அப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன அவங்க வீட்டுக்கு அவங்க கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்க. குழந்தை இல்லாத அவங்க என்ன அவங்களோட பொண்ணு மாதிரி வளர்த்தாங்க. இவ்வளோ படிப்பை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்குனாங்க. நான் கலெக்டர் ஆகிட்டேன்னு உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் இப்போ வந்துகிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. தம்பியை பற்றி யோசிக்கிறீங்களா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்குன்னா அவனை கொஞ்ச நாளைக்கு ஜெயிலே வச்சிருந்தா அவன் மனசை மாற்றி கொடி பழக்கத்திலிருந்தும் மீட்டு எடுத்து உங்ககிட்ட நான் அனுப்பி வைக்கிறேன். அப்போ வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும். இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்கம்மா. அதுக்கப்புறமா குமாரிய அவ கூடவே கூட்டிட்டு போய் பெரிய வீட்டில் தங்க வச்சா. குமாரிய ரொம்ப அன்பாவே அவ பார்த்துக்கிட்டா. அம்மா கீர்த்தி, நீ என்ன எவ்வளவோ அன்பா பார்த்துக்கிற, ஆனா எனக்கு உன்னோட அன்புக்கு தகுதியே இல்லைம்மா. எதுக்குன்னா சின்ன வயசுல நான் உன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டேன். அது எல்லாத்தையும் எதிர்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல யாரை வேணும்னாலும் எதிர்கொள்றேன். உண்மையை சொல்லணும்னா நீங்க சின்ன வயசுல இருந்தே என்னை இந்த இடத்துக்கு வர்றதுக்காக தான் பழகிருக்கீங்கம்மா. எதை பத்தியும் யோசிக்காம நீங்க நிம்மதியா இருங்க. தம்பி கூட இன்னும் ஒரு 2-3 நாள்ல நம்ம கிட்டே வந்துருவான் அப்படின்னு சொல்லி டியூட்டிக்கு கிளம்பி போனா கீர்த்தி.